गुड ईवनिंग स्टूडेंट्स क्लास स्टार्ट பண்ணலாமா அதாவது எக்சர்சைஸ் 315 நம்ம செய்துட்டு இருக்கோம் அத செகண்ட் சம்ல மூணு சப்டிவிஷன் முடிச்சிட்டோம் இல்லையா நேத்து இந்த சப்டிவிஷன் வரைக்கும் நான் முடிச்சு கொடுத்தேன் உங்களுக்கு சரிதானா இப்போ 4th சப்டிவிஷன் பார்க்கலாம் 4th சப்டிவிஷன் ஆல்ரெடி ஹேவ் ரிட்டன் ஆன் தி போர்டு பாருங்க இந்த ஸ்மால் ஏபிசி வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருந்ததுனா நீங்க ஏபிசிங்கற லெட்டர்ஸ் இன்வால்வ் ஆகுற क्वेश्चनல மட்டும் ஈக்குவல் ஐ மீன் ஃபார்முலாக்கு கேபிடல் யுபிசி ஏபிசி யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ ஈக்குவேஷன் பாப்போம் 3a²x²-abx-2b² = 0 இப்போ இதல ஏபிசி என்ன அப்படினு பார்த்தா ஃபர்ஸ்ட் அத x²ஓட கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கும்போது 3a² இஸ் a and கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x தட் இஸ் -ab இஸ் b and the constant term அப்படிங்கும்போது மைனஸ் ஓட சேர்த்து எடுக்கணும் -2b² இஸ் c இல்லையா அத எழுதிக்கலாம் முதல்ல சோ a is equal to 3a² b is equal to -ab and capital c is equal to -2b² நம்ம ஃபார்முலா என்ன x is equal to -b capital b போட்டுக்கலாம் plus or minus square root of b² -4ac by 2a இது எதுக்காக கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்றேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி நம்ம கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு ஸ்மால் ஏபிசி இருக்கு அதனால ஃபார்முலால கேபிட்டல் ஏபிசி எடுத்துக்கலாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏபி விச் இஸ் பிளஸ் ஏபி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ங்கும்போது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ வந்து 3a² இல்லையா -2b² by 2 into 3a² simplify பண்ணுவோம் ab plus or minus square root of a² b² பாருங்க minus into minus plus ஆகும் இங்க 12 is 24 so 24 a² b² by 6a² அலையா which is equal to ab plus or minus இங்க 25 a² b² வரும் so 25 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 5ab a² b² க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 5ab அலையா by 6a² which is equal to 6ab எப்படி 6ab வந்தது ab plus 5ab போட்டீங்கனா 6ab நேத்து இந்த சம் செய்துறோம் இல்லையா நேத்து இந்த சம் செய்தோம் இங்க ab minus 4, 5ab போட்டோம்னா 4ab by 6a² கடைசில ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கு 1 நிமிஷம் தான் இருக்குறப்ப அவசர அவசரமா நேத்து இந்த சம் முடிச்சேன் ஒருவேளை ஸ்டெப்ஸ் கரெக்ட்டா புரியலையோங்கிறதுக்காக நான் திருப்பி செய்துட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியதா அப்ப இங்க a வந்து ஒரு a போய்டும் 6 போய்டும் so we'll be getting b by a ஆர் இங்க அதே மாதிரி இங்க 2 இங்க 3 இங்க ஒரு a போய்டும் so it is 2b by 3a சரியா this are that இந்த இடத்துல r போட்டுக்கோங்க r 2b by 3a சரியா நேத்து டவுட் இருந்தா கூட எனக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா கடைசி நிமிஷம் இதை வந்து நான் உங்களுக்கு சரியா எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு எனக்கு தெரியும் அடுத்த கொஸ்டின் போலாமா ஃபிஃப்த் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க ஏ இன்டு x² பிளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு a² பிளஸ் 1 அப்ப நமக்கு ABC எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியல இல்லையா இப்ப முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுவோம் திஸ் பிகம்ஸ் ax² பிளஸ் a மைனஸ் x இன்டு a² பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 இந்த x இன்டு அப்படிங்கிற இந்த டேர்ம வந்து நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணல ஏன்னா எனக்கு x ஓட கோஎஃபிஷியன்ட் தனியா வேணும் இது எல்லாமே இன்டு x தான் அதனால x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து a² பிளஸ் 1 அப்படின்னு எடுத்துட்டு நம்ம செய்ய போறோம்
So, இப்ப டம் வந்து மாத்தி எழுதுவோம் ax square minus a square plus 1 into x plus a equal to 0. இதான் நம்மளோட form, correct ஆன form. அப்ப இதோட a என்ன அப்படின்னு பார்த்தா, the small a serves as a, the minus a square plus 1 becomes b and plus a becomes c. சரியா? Therefore, we will write capital A is equal to A, capital B equal to minus of A square plus 1, capital C is equal to A. Now, X is equal to minus B plus or minus square root of B square minus 4AC by 2A. The formula சொல்லும் போது இப்போ நான் சொல்றத கேட்டுட்டு இருந்தாலே உங்களுக்கு மனப்பாடம் இருக்கணும். அதர்வைஸ் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இதே மாதிரி ஒரு 10 சம் நீங்க சொல்லிட்டே எழுதுனீங்கன்னா அந்த பழக்கம் வந்துடும். பாரு, இப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏபி மைனஸ் பி அப்படிங்கும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ்ங்கும்போது பிளஸ் ஆகும். சோ இட் பிகம்ஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாரு ஏ ஸ்கொயர் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், அதுதான் பி ஸ்கொயர் மைனஸ் 4 ஏ இன்டூ ஏ. ஏ இன்டூ சி இல்லையா, ரெண்டுமே ஏ. A equal to C equal to small a. இப்போ இங்க ஒரு a square ஆகும் by 2a. இப்போ 2 into small a. Simplify பண்ணுவோமா? Is equal to a square plus 1 plus or minus square root of, simplify பண்ணுங்க, a power 4 plus 2a square minus 2a square plus 1. Sorry, minus 4a square plus 1. இல்லைனா இது plus 1 போட்டுட்டு மைனஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர் எழுதிப்போம் பை 2a. சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படியே இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாருங்க ஏ பவர் 4 இங்கே மைனஸ் 2a ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர் மைனஸ் 4a ஸ்கொயர் ரெண்டையும் கம்பைன் பண்ணேன்னா யூ வில் பி கெட்டிங் மைனஸ் 2a ஸ்கொயர் plus 1 by 2a. அப்ப இந்த a power 4 minus 2a square plus 1 எப்படி எழுதலாம், இங்க plus பாரு explain பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், இங்க plus 2ab வந்ததுன்னா a plus b the whole square minus 2ab வந்ததுன்னா minus a minus b the whole square இல்லையா. அப்ப இத a minus b the whole square னு எழுதலாம். So a square plus 1 plus or minus square root of a square minus 1 the whole square பை 2a. அப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் போயிடும் இல்லையா. சோ வில் பி கெட்டிங் a ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் 1. இது a ஸ்கொயர் பிளஸ் 1 ஒரே டம் பை 2a. சரிதானா? அப்ப இப்ப ரெண்டு ஆப்ஷன் நம்ம எழுத போறோம், ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2a ஆர் ஏ ஸ்கொயர் பிளஸ் 1 இப்ப மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. அப்ப என்ன ஆகும், மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 1 பை 2a ஆகும். இங்கே பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். சோ ஐ கெட் ஏ ஸ்கொயர் பை 2a. இதை திருப்பி நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா ஐ கெட் ஏ பை 2. ஆர் இங்க என்ன ஆகும் பாரு, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் போயிடும். சோ 2 பை 2a கிடைக்கும். காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணா ஐ கெட் 1 பை ஏ இல்லையா. சோ எதர் இட் இஸ் ஏ பை 2 ஆர் இட் இஸ் 1 பை ஏ. So, you got two values for x. Rabani Lama? Next question paranga. Thirupi, c ikku badala namakku a square minus b square irukku. Inga minus 12a becomes b for us. Iliya? ஈக்குவேஷன் எழுதிட்டோன்னா இங்கே வச்சுக்கலாமா, நிறைய ஸ்பேஸ் அடைக்குது.
So this becomes A, capital A for us. And this 12A, idu varikum ena x oda coefficient dhaan edukrom. So this becomes B for us and this becomes C for us. Illaya eludhikalama? So 6th question, nama actually equation modala eludhanum. Then we will write A is equal to 36, B is equal to minus 12A and C is equal to A square minus B square. A, B, ellame veranum illama numbers. They are constants. They are not variables. Purida? Now, X is equal to minus B plus or minus square root of B square minus 4AC by 2A. Equal to. Simplify pannalama? Adala substitute pannuvo. Minus, inge or minus, inge or minus, plus agum. So plus 12A plus or minus square root of 144A square. Liya? 12 square is 144. So 144A square. Minus 4 அப்படியே வச்சுக்குவோம். A க்கு பதிலா we write 36. Then C க்கு பதிலா we write A square minus B square. சரியா? By 2 into 36 எவ்வளவுமா? 72 இல்லையா? So is equal to 12A plus or minus square root of 144 A square. 36 ayum 4 ayum multiply panni paaru, you will be getting 144 illaya. 6 4s are 24, 2 remains. The 12 plus 2 14, appo 144 minus 144 la ulla multiply pannena minus 144 A square, appo minus of minus will become plus 144 B square by 72. புரியுதா? So இந்த பிளஸ் 144 A ஸ்கொயர் மைனஸ் 144 A ஸ்கொயர் போயிடுமா? இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 B ஸ்கொயர் உள்ள இருக்கும். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தேனா 12B இல்லையா? தேர்ஃபோர் திஸ் இஸ் ஈக்குவல் டு 12A பிளஸ் ஆர் மைனஸ் 12B பை 72. இப்ப எனக்கு 12 வந்து காமனா இருக்கு. So I can take it out as a factor. A plus or minus B by 72. 1, 12 is 12, 6, 12 are 72. Which is equal to A plus B by 6 or A minus B by 6. Seriya? அடுத்த க்வெஸ்சன் போடலாமா? செவன்த் க்வெஸ்சன் பாருங்க. நமக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல கொடுக்கல. நம்ம கொடுத்திருக்கிற ஃபார்ம் முதல்ல எழுதிக்குவோம். x மைனஸ் 1 பை x பிளஸ் 1 பிளஸ் x மைனஸ் 3 by x minus 4 equal to 10 by 3. முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம்? ரெண்டு டினாமினேட்டர், வேற வேற டினாமினேட்டர் இருந்தா எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? இப்ப எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் என்ன வரும்? x plus 1 into x minus 4. இத ஒரு சிலர் வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் சொல்றீங்க. இது ஆக்சுவலா இட் இஸ் நாட் கிராஸ் மல்டிபிளிகேஷன். ஆக்சுவலா என்ன பண்றோம் அப்படின்னா, x பிளஸ் 1 ஏற்கனவே இருக்கு, x மைனஸ் 4 இல்ல. அதனால மேல கீழே ரெண்டு பக்கமும் நம்ம x மைனஸ் 4 ஆல மல்டிப்ளை பண்றாதான் கான்செப்ட். சோ இட் வில் பிகம் x மைனஸ் 1 இன்டு x மைனஸ் 4 பிளஸ் x மைனஸ் 3 இன்டு x பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 10 பை 3. லெப்ட் சைடு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தட் வில் பி ஈஸியர்.
தெரியும் x plus a into x plus b formula இருக்கு. So, x in foil method use பண்ணிக்கோ. உனக்கு direct a plus, எதாது x square my plus a plus b into x plus ab. Use பண்ணு தெரிந்துதுனா, you can use it. Otherwise, foil method use பண்ணி, 4 term பிரிச்சிட்டு, அப்புறம் combine பண்ணிக்கோ. Now, I am going to use only the formula. So, x square, for minus 1, minus 4. Therefore, it is minus 5x. For minus 1 into minus 5, 4 will give me plus 4. Plus, அதை மாதிரி இங்கே நான் multiply பண்ணேனா, x square, minus 2x, minus 3 வரும். Minus 3 plus 1. By, இதை multiply பண்ணம் போகிறேனானே, x square, plus 1, minus 4, அப்போ, minus 3x. For plus 1 into minus 4 will give me minus 4, is equal to 10 by 3. Which implies that, x square combine பண்ணேனா, I get 2x square, minus 5x minus 2x gives me minus 7x, 4 minus 3 gives me plus 1 into 3. ஏன் அப்படி நான் cross multiply பண்ணலாலியா? 3ல அப்படி பண்ண முடியாதவுங்க, அப்படி வச்சுக்கு இது மட்டு வச்சுக்குடன் நீ செய்யலாம் தப்பே கடையாது. By x square minus 3x minus 4 is equal to 10 by 3. இப்பு cross multiply பண்ணே. It will become 10 into this. 10 வந்து பெரிய நம்பரா இருக்கு. அன்னால 10 நான் நீ லெப்டில் எடுத்து கொய்ப்போம். இப்பு 10x square minus 30x minus 40. 10 நால ஒரு டாமை multiply பண்ணியாச்சு. Is equal to, இப்பு 3 யால multiply பண்ணு 6x square minus 21x plus 3. சரியா? இப்பு rightல இருக்கு terms அல்லா leftல கொண்டுவா. 10x square minus 6x square வரும். Therefore, it becomes 4x square. இங்க minus 30x, இந்த minus 21 இங்க வரும்பது plus 21 ஆகும். Therefore, minus 30 plus 21, அப்போ, minus 9x. இங்க minus 40, அந்த 3 இங்க கொண்டு வந்தேனா, minus 43, equal to 0. சரியா? இதுக்கப் பிராமா? மேற்கனையும் குடுத்துட்டாங்க, use the quadratic formula. இப்பு A, B, C decide பண்ணிட்டு, you can start using the formula. எடுதுலாமா? So, A is equal to 4, B is equal to minus 9, and C equal to minus 43. சரியா? Therefore, x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. Equal to 9. Minus of minus வருதுனால, plus ஐடித்து, plus or minus root of 81. இப்போ, minus 4ac இங்கும் போது, minus 16 வரும். 16, minus 16 நால, minus 43 multiply பண்ணப்புறும், minus into minus plus ஐடும். 16 நால, multiply பண்ணு, 16, 3s are 48, 4. இங்கு 64 plus 4. 68 by 2, 2a க்கு பதலா, 2 into a, 8, 2 into 4, இல்லையா? Is equal to 9 plus or minus square root of, add பண்ணு, 9, 16, 1 carry, 769 by 8. 769 கேத்திரம் பக்கு root தெரியும். தெரியாதவுங்க, you can use the division method. 2 2's are 4. Reminder 3. 369. அப்பு 2 இங்க 4 ஆகும். இல்லையா? அப்பு 9 எப்படி கடைக்கும் நமக்கு 3 3's போட்டா கடைக்கும். இல்லையா? 7 7's போட்ணும். இல்லையா? 7 4's are 28. அப்பு 7 போட்டாது நமக்கு கடைக்குதான் பார்க்கணும். 7 7's are 49. 4 7 7's are 7 4's are 28 plus 4, நமுக்கு 32 தான் வருது. அடிஷின் வேணாம் ஒருத்திரும் செக்க பண்ணிக்கலாம் நம்ம. 4, 16, 43 into 16, 48, 4, 64, 68, 81, 9.
சிக்ஸ் செவன் கரெக்ட் தான். ஸோ வில் பி கெட்டிங் இன் பாயிண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா இந்த 769 யூ ஹாவ் டு ஃபேக்டரைஸ். சரியா, ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணாலும் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த பிரைம் நம்பர். இங்க பிரைம் நம்பர் எதுவும் டிவைட் ஆகல. ஸோ யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட் அண்ட் ஃபைண்ட் இட் அவுட் அண்ட் ரைட். சரியா, or you can write it as 9 plus square root of 769 by 8, or 9 minus square root of 769 by 8. இதுல ஏதாவது இந்த 769க்கு ரூட் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா you can use it. ஏன்னா ஒரு தடவை இந்த மல்டிபிளிகேஷன் எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கோமான ஒரு தடவை செக் பண்ண, புக்ல சம் கரெக்டா இருக்கான்னு பாரு. I have that doubt. X minus 1 by X plus 1, 10 by 3. As for my knowledge, எனக்கு செய்தது கரெக்ட் தான் வருது. So you can check it once. அடுத்த question போடலாமா? அடுத்த question திருப்பி ABC வச்சு கொடுத்துருக்காங்க. So I would like to do it in the class. So நமக்கு என்ன 8th question ல A என்னன்னு தெரியணும் இல்லையா? கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், அண்ட் கேபிட்டல் பி இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அண்ட் கேபிட்டல் சி இஸ் மைனஸ் பி ஸ்கொயர். தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கலாம், மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி போட்டேன்னா மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போடணும். பார்த்துக்கோப்போம் இந்த இடத்துல தான் முதல் தடவை அந்த மைனஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இல்லைன்னா எப்பவுமே பி வந்து நெகட்டிவாவே தான் இருந்துட்டே வந்திருக்கு இது வரைக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4a² இன்டூ மைனஸ் பி ஸ்கொயர் பை 2a² இல்லையா இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் இங்கே பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் அல்லது ஏ பவர் 4 மைனஸ் 2a² பி ஸ்கொயர் இங்கே பிளஸ் 4a² பி ஸ்கொயர் இங்கே ஒரு பி பவர் 4 வந்து நம்ம விட்டுருக்கோம் அதை இங்கே போட்டுக்கோம். இல்லை பி பவர் 4 முதல்ல எழுதிட்டு நீ எடுத்துடனாலும் நோ ப்ராப்ளம். பை 2a² விச் கேன் பி ரிட்டன் அஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாரு இங்க பிளஸ் 2a² பி ஸ்கொயர் கிடைக்கும் நமக்கு. அப்ப அதை எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் பை 2a². அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நமக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். இப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மட்டும் தான் கிடைக்கும். சோ பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு எழுதணும், அந்நேரம் கவனமா எழுதணும். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் by 2a² or minus a square plus b square minus a square minus b square by 2a². புரியுதா? இங்க மைனஸ் இருந்தா உள்ள உள்ள ஒவ்வொன்றுக்கும் சைன் மாறும், மறந்துடக்கூடாது. So this becomes இந்த minus a square plus a square ஆர் போயிடும். So I get only 2b² by 2a². அப்ப 2 கேன்சல் பண்ணிடலாம். ஆர் இங்க என்ன ஆகும் பாரு, b square plus minus b square போய்டும். அப்ப I get minus 2a² by 2a² a² கேன்சல் ஆகும், 2 கேன்சல் ஆகும், 0 இல்ல, அங்க minus 1 இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. சரியாமா? நிறைய பேர் அந்த இடத்துல எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, 0 போடுறாங்க. பி கேர்ஃபுல் வைல் ரைட்டிங். திஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஆர் இட் இஸ் மைனஸ் 1. So you got the 2 roots. எப்பவுமே ஒரு ஈக்குவேஷன் செக்ஷன் நம்ம முடிச்சோம், இப்ப குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் செக்ஷன் நம்ம முடிச்சிருக்கோம், இது முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சோம்னா உடனே நம்ம லைஃப் அப்ளிகேஷன் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா. எந்த எந்த சம்ம முடிச்சாலும் எந்த விதமான எந்த கான்செப்ட் நம்ம முடிச்சாலும்
அடுத்து லைஃப்ல வந்து அதை எப்ப யூஸ் பண்றோம், லைஃப் ஓரியன்டா இருக்கா, லைஃப் பேஸ்டா நம்ம இதை அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அப்ப அந்த மாதிரி சமயத்துல வி யூஸ் த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இல்ல, அது ரேஷியோ ப்ரொபோர்ஷனா இருக்கட்டும், இந்த சின்ன கிளாஸ்ல நம்ம படிச்ச அடிஷன் சப்ட்ராக்ஷனா இருக்கட்டும், எப்பவுமே நமக்கு வேர்டு ப்ராப்ளம். வேர்டு ப்ராப்ளம்னா என்ன, இட் இஸ் அப்ளிகேஷன் லெவல் க்வெஸ்சன்ஸ் இல்லையா. இப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எப்ப லைஃப்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, வி ஆர் கிவன் சம் வேர்டு ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ் 316ல வி ஆர் கிவன் வேர்டு ப்ராப்ளம்ஸ். வி வாண்ட் யூ கேன் டேக் பேஜ் நம்பர் 107. பேஜ் நம்பர் 107. First question read pannalama. The sum of a number and its reciprocal is 65/8. Enna soltaanga, sum of a number and its reciprocal is 65/8. Find the number appdi kuduttaanga. Appo find the number appingumbodhu oru unknown irukku, oru vishayam namak kandupidikkanum, oru number kandupidikkanum, namak theriyadhu. Theriyadha enna assume pannalam, algebra la we can assume it to be x. அப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடலாம், லெட் த நம்பர் பி எக்ஸ் இல்லையா, லெட் த நம்பர் பி எக்ஸ், தேர்ஃபோர் ரெசிப்ரோக்கல் இஸ் ஈக்குவல் டு 1/x இல்லையாமா, ரெசிப்ரோக்கல் இஸ் 1/x. என்ன கொடுத்திருக்காங்க, பை டேட்டா, பை டேட்டானா அவர் கிவன் இன்ஃபர்மேஷன், அது என்ன சொல்லுது, சம் ஆஃப் த நம்பர் அண்ட் த ரெசிப்ரோக்கல் ஈக்குவல் டு 65/8 சொல்லுது. தேர்ஃபோர் எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 65/8. எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப பாரு இது சால்வ் பண்ண முடியுமா நமக்கு, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கே கொடுத்திருக்காங்க. Whether it is a quadratic equation, இப்ப கொடுத்திருக்கிறது வந்து quadratic equation இல்ல, but we can convert it into quadratic equation. How? We can find the LCM of the left hand side. LCM என்ன, x. இங்க போட்டா x square plus 1 னு ஆயிடும், is equal to 65/8. அப்ப cross multiply பண்ண, you'll get 8x square plus 8 equal to 65, which implies that 8x square 65x, 8x square minus 65x plus 8 equal to 0. இது எப்படி நம்ம சால்வ் பண்றது, என்ன மெத்தட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்பர் பெரிய நம்பரா இருக்குமா எனக்கு சால்வ் பண்றது கஷ்டம்னு நினைக்கிறவங்க, யூ கேன் கோ ஃபார் ஃபார்முலா. இல்ல இது எனக்கு வந்து ஃபேக்டரைசேஷன் எனக்கு ஈஸியா முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, யூ கேன் கோ ஃபார் ஃபேக்டரைசேஷன். என்ன பொறுத்த மட்டும் ஃபேக்டரைசேஷன் இஸ் ஈஸியர் பிகாஸ் 8 8s ஆர் 64, இங்க எனக்கு மைனஸ் 65 தான் இருக்கு. அப்ப மைனஸ் 65 நான் மைனஸ் 64 மைனஸ் 1 பிரிச்சுக்கிறேன், அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் பிளஸ் 64. சோ யூ கேன் ரைட் இட் அஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 64x மைனஸ் x பிளஸ் 8 ஈக்குவல் டு 0, விச் இம்ப்ளைஸ் தட் கம்பைன் பண்ணுங்க, 8x வெளியே எடுத்தேன்னா x மைனஸ் 8 மைனஸ் x மைனஸ் 8 இருக்கும். இங்க மைனஸ் 1 வெளியே எடுத்தேன்னா அகெயின் x மைனஸ் 8 ஈக்குவல் டு 0, விச் இம்ப்ளைஸ் தட் 8x, இல்லைன்னா முதல்ல x மைனஸ் 8 வெளியே எடுக்கலாம், x மைனஸ் 8 இன்டு 8x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, விச் இம்ப்ளைஸ் தட் x is equal to 8 or x is equal to the one anga right la pochina it is 1/8 illaya reciprocal la iruka, if x is equal to 8 then the reciprocal will be 1/8, if x is equal to 1/8 then the reciprocal is 8 illaya, edha venala irukalam, therefore the number is 8 or 1/8.
சரிதானா? செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். செகண்ட் க்வெஸ்சன் ரீட் பண்ணலாமா? த டிஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ பாசிட்டிவ் நம்பர்ஸ் இஸ் 45. த ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர் இஸ் 4 டைம்ஸ் த லார்ஜர் நம்பர். ஃபைண்ட் த நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க? டிஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ பாசிட்டிவ் நம்பர்ஸ் இஸ் 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம சிங்கிள் வேரியபிளா நம்ம எடுத்து எழுத முடியும் அப்படின்னு பார்த்தா, ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர். அப்ப எக்ஸ் ஒய்னு எடுக்கலாமா? எக்ஸ் ஒய்னு எடுத்தோம்னா டூ வேரியபிள் கேஸ் ஆயிடும். ஹவு டு சால்வ் இட் இல்லையா? அப்ப நம்ம இந்த சிங்கிள் வேரியபிள்ல எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு பார்க்கணும். த ஸ்கொயர் ஆஃப் ஸ்மாலர் நம்பர் இஸ் 4 டைம்ஸ் த ஸ்கொயர் ஆஃப் லார்ஜர் நம்பர். ஃபைண்ட் த நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப எதுக்கு ரெண்டு ஈக்குவேஷன், ரெண்டு கான்செப்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்க, ரெண்டு சென்டென்ஸ் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வழி இல்ல, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ ரிலேஷன் பிட்வீன் த டூ நம்பர்ஸ். புரியுதா? சோ லெட் த நம்பர்ஸ் பி எக்ஸ் அண்ட் ஒய்னு எடுக்கிறதுல தப்பே இல்ல. லெட் த டூ நம்பர்ஸ் பி எக்ஸ் அண்ட் ஒய். சரியா? பை டேட்டா என்ன நமக்கு, டிஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் 45. தேர்ஃபோர் பை டேட்டா difference of the squares na x square minus y square equal to 45. இது என்ன தெரியுது நமக்கு, x is greater than y இல்லையா? x வந்து y விட பெருசா இருந்தா தான் நமக்கு இங்க 45 வந்து பாசிட்டிவ் நம்பரா கிடைக்கும், அதோட டிஃபரன்ஸ் இல்லையா? எஸ் அப்போ கிரேட்டர் நம்பர் இஸ் x. அது ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா அடுத்த ஸ்டெப்ல அதான் யூஸ் பண்ண போறோம். த ஸ்கொயர் ஆஃப் த ஸ்மாலர் நம்பர் இஸ் 4 டைம்ஸ் த larger number. Square of the smaller number is 4 times the larger number. அப்படினா என்ன அர்த்தம்? 4 times x. Larger number ஓட square னு கொடுக்கல, 4 times the larger number மட்டும்தான் இல்லையா? இந்த இடத்துல மறந்து போய் 4x square போட்டேன்னா கான்செப்டே மாறி போயிடும். 4 times the larger number போது இட் இஸ் ஒன்லி 4 into x. இங்க y square எழுதின அவசரத்துல நம்ம x square எழுதுவோம். Be careful. இப்போ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், we are going to solve the equation. So these two equations imply that x square minus 4x equal to 45. இல்லையா? எப்படி x square minus 45, y square க்கு பதிலா I can substitute 4x. சரிதானா? So that is x square minus 4x minus 45 equal to 0. திருப்பி ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணலாமா? மைனஸ் 45 வேணும் எனக்கு, இங்க மைனஸ் 4 வேணும். அப்ப 9 5 45 இல்லையா? அதோட டிஃபரன்ஸ் கூட எனக்கு 4 வருது. அப்போ மைனஸ் 9 பிளஸ் 5 போட்டா போதும். சோ இட் இம்ப்ளைஸ் தட் x மைனஸ் 9 into x பிளஸ் 5 ஈக்குவல் டு 0, விச் இம்ப்ளைஸ் தட் x இஸ் ஈக்குவல் டு 9 or x is equal to minus 5. But in the minus 5 ங்கறத நாம எடுக்க முடியாது. ஏன் சொல்ல? It is given x is a positive number. அது நம்ம ஞாபகம் வச்சிட்டே வரணும். X is a positive number. அப்போ as x is a positive number, x is equal to 9 only. இல்லையா? நெகட்டிவ் நம்பர் நம்ம எடுக்க முடியாது. சரி, இப்போ y ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தான் ரிலேஷன்ஷிப் தெரியுமே, x க்கும் y க்கும் நமக்கு ரிலேஷன்ஷிப் தெரியும். Therefore y square equal to 4x, அதாவது 4 into 9 equal to 36. Therefore y is equal to square root of 36. ஆக்சுவலா பிளஸ் ஆர் மைனஸ் போடணும் நம்ம. பிளஸ் 6 ஆ இருக்கலாம் இல்ல மைனஸ் 6 ஆ இருக்கலாம், பட் we are given that x is y also is positive. அதனால நம்ம பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுக்கிறோம். புரியுதா? Therefore the numbers are
9 and 6. புரியுதா? முடிச்சுமா? தேர்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? அப்போ இது வரைக்கும் பார்த்ததுல நம்ம நம்ம ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணிட்டு ஹவு டு எக்ஸ்பிரஸ் இட் ஆஸ் அ அல்ஜிபிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத பாக்கணும். சென்டென்ஸ் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சென்டென்ஸா கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் அல்ஜிபிரேக்கா மேத்தமேட்டிக்கலா மாத்திட்டு தென் யூ ஷுட் சால்வ் த சம் ப்ராப்ளம் இல்லையா? இப்போ தேர்ட் க்வெஸ்சன், அ ஃபார்மர் விஷஸ் டு ஸ்டார்ட் a 100 square meter rectangular vegetable garden. Since he has only 30 meters of barbed wire. Barbed wire na theriyumama ungalku indha mul kambi nu solvanga adhu dhaan barbed wire mullu mulla irukum eppa nama garden potalum animals oh illa pakkathu vittukaranga adutha vittukaranga poravanga varavanga la vandu kai parichittu poira koodadhu nu oru barbed wire mul veli vechi poduvom illaya. So they are going to that farmer, he wishes to do it. ஆனா அவர் எவ்வளவு இருக்கு பாரு, ஒன்லி ஹி ஹாஸ் 30 மீட்டர்ஸ் ஆஃப் பார்ப்டு வயர்ஸ். ஹி ஃபென்சஸ் த சைட்ஸ் ஆஃப் த ரெக்டாங்குலர் கார்டன் லெட்டிங் ஹிஸ் ஹவுஸ் காம்பவுண்ட் ஆக்ட் ஆஸ் த ஃபோர்த் சைட் ஃபென்ஸ். ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் த கார்டன். எப்படி கண்டுபிடிக்கிறது டைமென்ஷன் ஆஃப் த கார்டன்? பண்ணலாமா, ட்ரை பண்ணலாமா? அவர் என்ன பண்ண போறாரு, ரெக்டாங்குலர் கார்டன் தான் போட போறாரு இல்லையா? அப்போ இந்த ரெக்டாங்குலர் கார்டன்ல ஒரு சைடு அவர் வீடு, சரியா? மேபி இந்த சைடு அவரோட வீடு இப்படி இருக்கலாம். சரிதானா? அப்போ சப்போஸ் இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து திஸ் இஸ் எல், திஸ் இஸ் எல் லென்த் அண்ட் திஸ் இஸ் பி அப்படின்னு சொன்னேன்னா வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் வி ஆர் கோயிங் டு ஹேவ்? இந்த எல் பிளஸ் பி பிளஸ் எல், அதாவது 2L பிளஸ் பி ஈக்வல் டு 30 மீட்டர்ஸ் இல்லையாமா? பாப்டு வயர் எவ்வளவுதான் இருக்கு, 30 மீட்டர்ஸ் தான் இருக்கு. அப்ப இந்த 30 மீட்டர்ஸ் இந்த மூணு பக்கமும் அடைக்கிறாரு. ஃபோர்த் சைடு என்ன பண்றாரு, அவர் வீட்டோட சுவரையே வந்து வேலியா வச்சு விட்டுடுறாரு. புரியுதா? வீட்டை ஒட்டியே போடுறாரு. அப்ப மூணு பக்கம் அவர் அடைச்சார்னா போதும். அப்ப 2L பிளஸ் பி, சரிதானா? நம்ம எக்ஸ் ஒய் தான் வேணும் அப்படின்னா எக்ஸ் ஒய் எடுத்துக்கலாம், நமக்கு வேரியபிள் பத்தி கவலை இல்லை. புரியுதா? இப்போ அதோட ஏரியா எவ்வளவு, 100 ஸ்கொயர் மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ரெண்டு தான் நமக்கு கொடுத்துருக்க டேட்டா. இதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம் பார்க்கலாம். லெட் த கார்டன் பி ஆஃப் டைமென்ஷன் 2L × B அப்படின்னா என்ன அர்த்தம், லென்த் இஸ் எல் அண்ட் பிரெத் இஸ் பி. சோ பை டேட்டா, நீ ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், டைரக்டா நீ டேட்டால இருந்து ஈக்குவேஷன் எழுதிடலாம். பை டேட்டா 2L பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 30 அண்ட் எல் பி ஈக்குவல் டு 100 இல்லையா? எல் பி என்ன, இட் இஸ் த ஏரியா, ஏரியா ஈக்குவல் டு எல் பி இல்லையா, விச் இஸ் ஈக்குவல் டு 100 ஸ்கொயர் மீட்டர்ஸ். அப்போ LB equal to 100. இது ரெண்டையும் வச்சு எப்படிமா சால்வ் பண்ண முடியும்? முடியுமா? கண்டிப்பா முடியும். பிகாஸ் திஸ் 2L பிளஸ் பி திஸ் இம்ப்ளைஸ் தட் பி இஸ் ஈக்வல் டு 30 மைனஸ் 2L இல்லையா? பி இஸ் ஈக்வல் டு 30 மைனஸ் 2L. அந்த பிக்கு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. சோ திஸ் இம்ப்ளைஸ் தட் எல் இன்டு 30 மைனஸ் 2L இஸ் ஈக்வல் டு 100. இப்போ எல்ல நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா, குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் தட் டூ. திஸ் இம்ப்ளைஸ் தட் 30L மைனஸ் 2L ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. இப்போ இந்த 2L ஸ்கொயர் 30L எல்லாம் அந்த பக்கம் நான் கொண்டு போறேன். ஸோ வாட் வில் ஐ ஹேவ், 2L ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ஒரு 2 மைனஸ் 2 வந்து அங்கே போகும்போது பிளஸ் 2L ஸ்கொயர் ஆகுது, மைனஸ் 30 அங்கே போகும்போது சாரி பிளஸ் 30 அங்கே போகும்போது மைனஸ் 30L ஆகுது. ஆல்ரெடி ரைட் சைடில் எனக்கு ஒரு பிளஸ் 100 இருக்கு, ஈக்குவல் டு 0. சாரி, இது பார்த்த உடனே எனக்கு 2 இஸ் அ காமன் ஃபேக்டர்னு தோன்றது. ஸோ வாட் கேன் ஐ டூ?
I can divide by 2, L square minus 15L plus 50 equal to 0. Ilya? Path onne, x minus 5 into x minus 10. Adad L minus 5 into L minus 10. Ilya? Yeah? Yenaka product vandhu plus 50 venu, sum vandhu minus 15 irukkano. Appo minus 10 minus 5 pota podo. Minus 15 kadiko. Multiply panna na, 5 tens are 50. So, I can write it as L minus 10 into L minus 5 equal to 0. L minus 10 into L minus 5 equal to 0. Which implies that L is equal to 10 or L is equal to 5. Chardana? Length ipdi irukalam, apdi irukalam. இப்ப ரெண்டு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. இஃப் எல் இஸ் ஈக்குவல் டு 10 தென் பி இஸ் ஈக்குவல் டு 30 மைனஸ் 20 விச் இஸ் ஈக்குவல் டு 10 இல்லையா. 30 மைனஸ் 2 எல் என்ன 2 இன்டூ 10 10. இப்போ இஃப் எல் இஸ் ஈக்குவல் டு 5 தென் பி இஸ் ஈக்குவல் டு 30 மைனஸ் 5 2s are 10, therefore 20. Therefore, the dimensions are 10 into 10 or 5 into 20 10 tens are 100, 5 20s are 100. Any? லென்த் பிரெத்ங்கிறது நம்ம கொடுத்துக்கிற நேம்ஸ் தான். லென்த் தான் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் பிரெத்தா இருக்கணும்னு கிடையவே கிடையாது. வி கேன் கால் திஸ் அஸ் லென்த் அண்ட் திஸ் அஸ் பிரெத் ஆல்சோ. எப்படியா இருந்தாலும் நமக்கு ஆக்சுவலா வாட் இஸ் கிவன் எல் பி 100 டூ எல் பிளஸ் பி ஈக்குவல் டு 30 தட் ஆல்சோ வி ஆர் கெட்டிங். ஒன்னு அவர் 10 இன்டூ 10 ஸ்கொயரா போடணும், இல்லைனா ரெக்டாங்கிளா போடணும்னா 20 இன்டூ ஐ மீன் 5 இன்டூ 20 போடணும். அடுத்த க்வெஸ்சன் போலாமா? ஃபோர்த் க்வெஸ்சன். அ ரெக்டாங்குலர் ஃபீல்ட் இஸ் 20 மீட்டர்ஸ் லாங் அண்ட் 14 மீட்டர்ஸ் வைட். There is a path of equal width all around it having an area 111 square meters. Find the width of the path on the outside. என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க. இந்த 7th ஸ்டாண்டர்ட்ல பாத்வேஸ் நம்ம படிச்சதெல்லாம் ஞாபகம் வரணும் இப்போ இல்லையா. இப்ப என்ன ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்கு, அதோட மெஷர்மெண்ட் உனக்கு கொடுத்துட்டாங்க. இட் இஸ் 20 மீட்டர்ஸ் லாங் அண்ட் 14 மீட்டர்ஸ் வைட். இங்க 20 மீட்டர்ஸ், இங்க 14 மீட்டர்ஸ். இப்ப இத சுத்தி நமக்கு ஒரு பாத் போகுது, அதோட வித் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் எடுத்துக்கலாமா? வித் தான் தெரியாது, வித் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஃபைண்ட் த வித் ஆஃப் த பாத் அவுட் சைடு கேட்டிருக்காங்க, அதை எக்ஸ் எடுத்துக்க போறோம் சரியா. ஆனா என்ன சொல்றாங்க, ஏரியா ஆஃப் த பாத் இஸ் ஈக்குவல் டு 111 கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த ஷேடட் ரீஜன் இருக்கு இல்லையா, இதோட ஏரியா 111. இட் இஸ் ஸ்கொயர் அஸ் எ ஸ்கொயர் மீட்டர். சரி, சின்ன வயசுல பார்த்தெல்லாம் ஞாபகம் வருதா, அந்த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் எப்படி கண்டுபிடிப்போம், ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் இல்லையா. சோ லெட் இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் அ ஃபோர்த் க்வெஸ்சன். யா, லெட் த வித் ஆஃப் த பாத் pathway to be x meters. சரியா? Therefore, what is outer length, length of outer rectangle அப்படிங்கும் போது capital L எடுப்போம். Length of the outer rectangle equal to capital L. Capital L அப்படிங்கும் போது இங்க ஒரு x இருக்குமா,
இங்க ஒரு x இருக்கு அப்ப 2x நம்ம ஆட் பண்ணோம் எதோட 20 plus 2x இல்லையா 20 உள்ள இருக்குற லெந்த் 20 இல்லையா வேணா ஸ்மால் l எழுதி கோ நம்ம முதல்ல ஸ்மால் l வந்து 20 ஸ்மால் பிரெத் வந்து 14 therefore capital l equal to 20 plus 2l sorry 2x and capital b is equal to 14 plus 2x எப்படி இங்க ஒரு x இந்த சைடு ஒரு x அப்போ ஆல்ரெடி இது மட்டும் 14 இங்க ஒரு x அங்க ஒரு x அப்போ 2x இல்லையா ஏரியா ஆஃப் தி பாத்க்கு நமக்கு ஃபார்முலா என்ன ஏரியா ஆஃப் பாத்வே ஈக்குவல் டு கேபிடல் LB மைனஸ் ஸ்மால் LB which is equal to 111 which implies that capital LB instead of capital LB we will write 20 plus 2x into 14 plus 2x minus LB evloma 20 into 14 is equal to 111 purinjacha ipo x oda value kandupidikalama let us first of all resolve it actually remove the factors 280 இல்லையா 214 சார் 28 அப்ப 280 இங்க ஒரு 22x இங்க ஒரு 28x வேணா சாரி 40x 20 into 2 20 into 2x therefore it is 40x இங்க ஒரு 28x plus 4x square 2x into 2x minus 280 equal to 111 நமக்கு இந்த 280 280 போயிட போறது இல்லையா இப்ப நமக்கு we are left with 28 sorry 4x square முதல்ல x square எழுதிக்கலாம் 4x square 40x இங்க 28x therefore 68x இல்லையா minus 111 equal to 0 இதுதான் நம்மளோட equation சரியா You know how to solve it. Factorize பண்ண தெரிஞ்சவங்க factorize பண்ணலாம். Formula use பண்ணனும் நினைக்கிறவங்க formula use பண்ணலாம். இது மட்டும் நமக்கு 4 ஓட மல்டிபிள் இருந்தே நம்ம 4 ஆல் டிவைட் பண்ணலாம். பட் இங்கே பண்ண முடியாது. இல்லையா? So we have to find a way for a product should be minus 444 and the sum should be plus 68. பாசிபிளா 4 into 111 minus 144 இதுக்கு ரெண்டு நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும் நமக்கு ஒரே ஒரு வழி 111 into 4 இங்க மேட்ச் ஆகாது இல்லையா அப்போ இது வந்து 111 is a multiple of 3 அப்போ இங்க 3 4 சார் 12 இங்க போட்டோம்னா இங்க 3 ஆல டிவைட் பண்ணு 3 3 சார் 7 சார் 3 3 சார் 9 இங்க ஒரு 7 3 இது ரெண்டு மேட்ச் ஆகுதா அதுவும் இல்ல இப்படிலாம் கஷ்டப்படாம யூ கேன் கோ ஃபார் வாட் மெத்தட் ஃபார்முலா மெத்தட் சரியா ஃபார்முலா போட்டோம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 4 பி இஸ் ஈக்குவல் டு 68 அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 111 இல்லையா ஃபார்முலா போடுங்க மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ அதுல ஒன்னு நீங்க ஞாபகம் வைக்கணும் எக்ஸ் கேனாட் பி நெகட்டிவ் ஏன்னா இட் இஸ் த வித் அது வித்துங்கிறதுனால நெகட்டிவா இருக்க முடியாது புரியுதா ஒரு தடவை இந்த லைன்ல இருந்து நம்ம செக் பண்ணிட்டு வரலாம் ஒருவேளை ஃபேக்டரைசேஷன் ஈஸியா இருக்கான்னு பார்க்கலாம் 20 into 14 280 20 into 2x 4x இங்க 28x இங்கே 4x square that's right minus LB வந்து 20 into 14 280 cancel ஆகும் it is correct 4x square plus 68x minus 111 இல்லைனா நீங்க வந்து இன்னொன்று கூட ட்ரை பண்ணலாம் அதாவது கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் கூட ட்ரை பண்ணலாம் இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் த ஃபார்முலா ஆர் யூ கேன் கோ ஃபார் கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் போட்டேன்னா என்ன ஆகும்
4x square minus, sorry, plus 68x equal to 111 அப்படின் போடுவோம். So, x square plus இது 4 ஆல் divide பண்ணோனா, we'll get 17x equal to 111 by 4. இல்லையா? இப்பு 17 by 2 வரும். அப்பு x square plus 17x plus 17 by 2 the whole square equal to 111 by 4 plus 17 by 2 the whole square. இது இன்னும் கொஞ்சம் easy. Which implies that x square, இல்லை என்ன சொல்லாம் இது, x plus 17 by 2 the whole square. X plus 17 by 2 the whole square is equal to 111 by 4 plus 289 by 4. சரியா? So, this is equal to, add பண்ணு, 0, 1 carries, 0, 400 by 4. That is, x plus 17 by 2 the whole square equal to this. The cancel பண்ணுனா, you will be getting 100. இல்லையா? So, if you take the square root, you will be getting 10. X plus 17 by 2 equal to 10 என்ன கடிக்கு உனக்கு? X plus 17 by 2 is equal to 10. 17 by 2 is nothing but 8.5 equal to 10. Which implies that X is equal to 1.5 centimeters. So, width is equal to 1.5 meters. அது fractionாக இருக்கிறது நாளதாம் உனக்கு இங்க factorize பண்டதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கும். Either you can use the formula method இங்க, இல்லையா, you can go for completing the square method. சரியா? புரிந்துதான் தெடம் புரியுதா? நான் ரெண்டு ஸ்டெப் உங்களை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் என்ன வரும்? x plus 8.5 the whole square equal to 10 square வரும். அப்போ x plus 8.5 equal to 10. 100 வந்து 10 square இல்லையா? But taking the square root, only the positive square root we are going to take because x is the length. Length வந்து negative இருக்க முடியாது. அனால் positive எடுத்தா போதும். சரியா? X is equal to 10 minus 8.5 which is 1.5. Now the next question, 5th question, sorry I think the time is up. 5th question லந்து நாளைக் பண்ணலாமா? So, thank you students, we will meet tomorrow.